வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனுக்கு ரொம்ப அருமையாக வரக்கூடிய, சூப்பராக பூக்கக்கூடிய ஒரு முல்லை வெரைட்டி இது. நல்ல வாசனையாக இருக்கக்கூடியது. இது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடியாக வளர்க்கணுன்னாலும் செடியாக வளர்த்துக்கலாம். இல்லைங்க, எனக்கு வந்து இப்போ நான் கீழேருந்து எனக்கு மூணாவது மாடி வரைக்கும் எனக்கு கொடி எடுத்துகிட்டு போகணுங்க, அது மாதிரி வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இது வந்து நம்ம அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு இந்த முல்லையில் பார்த்தீங்கன்னா, இந்த செடியில் வந்து கீழேயே பூ பூக்கும், இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூ பூக்கும், ஒவ்வொரு கிளையிலையும் பூ இருக்கும் பாருங்கள். ஓ, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தனித்தனியாக எல்லா இதுலேயுமே மொக்கு எடுக்கும், அந்த மாதிரி வரும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு கிளை மட்டும் கொடி மாதிரி வரக்க ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா இப்போ கொடியாக ஏற்றணும்னு விருப்பப்பட்டோம்னா வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து செடியாக தான் இருக்கணும்னா அந்த ஒரு கிளையை மட்டும் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுட்டோம்னா போதும், அது பாட்டுக்கு செடியாகவே வளர்ந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி 2-in-1 பர்பஸ்ஸு. அதுவும் இந்த இப்போ இருக்க வெயில் காலத்தில் வந்து ரொம்ப நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டி இந்த முல்லை. இந்த முல்லை வந்து இப்போது நான் வீடியோ எடுக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. இது வந்து நமக்கு இப்போ வந்திருக்கு. முல்லை, அதாவது வாசனையான பூ வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க முல்லை வந்து செலக்ட் பண்ணலாம். வீட்டுக்கு முன்னால் நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா மல்லி முல்லை அந்த மாதிரி தான் நம்ம வாசனையான மலர்கள் தான் வைக்கணும். அதில் வந்து முல்லை ரொம்பவே ஒரு அருமையான ஒரு வெரைட்டி. இது வந்து குரு பகவானுக்கு உகந்தது இந்த முல்லை வெரைட்டி. அதனால் வந்து வீட்டுக்கு முன்னால் நம்ம வைக்கும்போது குரு அந்த வாசனை வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது குருவனுடைய கடாட்சம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாமிக்கு போடுறதுக்கும் சரி, தலைக்கு வைக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த முல்லை வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க இந்த முல்லை வந்து வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இதுக்கு உரம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, செடிகளை தொட்டியில் வச்சு வளர்க்கும்போது நம்ம எப்பவும் போலவே உரம் கொடுக்கணும். நம்ம நிறைய உரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, உரம் காம்போ கூட நான் போட்டிருக்கிறேன். அந்த உரத்தோட லிங்க்கு, காம்போ லிங்க்கு கூட நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நீங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறதுனாலும் பஞ்சகவ்யம், மீனமிலம் அந்த மாதிரியான உரங்கள் வந்து நீங்கள் தயார் பண்ணி, மண்புழு உரம் இதெல்லாமே நீங்கள் கொடுக்கலாம், நல்லா வரும். தரையில் வைக்கும்போது ஆரம்பத்துக்கு நம்ம உரம் கொடுத்தோம்னா போதும், அப்புறம் நாள் போக போக நம்ம பெருசாக எந்த உரமும் கொடுக்க வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி ஒரு வளரக்கூடிய ஒரு வெரைட்டி, ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய வெரைட்டி இந்த முல்லை வெரைட்டி. வாசனையான பூக்கள் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.